வெல்கம் டு தி ஷோ. இப்போ நம்ம பார்க்க போகிற படம் அருண் விஜய் நடித்து ஹரி டைரக்ஷன் வந்திருக்க யானை படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு படத்தை நல்லாவே இல்லை அப்படின்னு ஈஸியாக சொல்லிடலாம், ஒரு படம் சூப்பராக இருக்குன்னு ஈஸியாக சொல்லிடலாம். ஆனால் இந்த யானை படத்தை மட்டும்தான் இந்த ரெண்டுத்தையுமே சொல்ல முடியல. நல்லா இருக்கிற மாதிரி ஒரு சீன் போனாலும் அந்த சீன் முடியும் போது நல்லாவே இல்லைல்ல, இதெல்லாம் ஏற்கனவே வந்ததுதான் இல்லை, எத்தனை தடவை தான் இதையே திரும்ப திரும்ப எடுத்துகிட்ருப்பாரோ இந்த ஹரி அப்படின்னு ஒவ்வொரு சீனும் முடியும் போது நம்மளை சிந்திக்க வைக்கிறார் இயக்குனர். ஓவராலாக படம் முடியும் போது ஒரு மெகா சீரியலில் நல்லா விறுவிறுப்பாக எடுத்த மாதிரி இருக்குது. ஐயோ, இவர் நெட்ஃப்ளிக்ஸ் அமேசானில் ரிலீஸ் ஆகிற ஃபாரின் வெப் சீரிஸ் மாதிரி எடுத்துருப்பார் போல இருக்குன்னு போய் பார்த்தா ஒரு சேஞ்சஸும் இல்லை, அதே ஃபேமிலி சென்டிமெண்ட். ஹரி படங்களில் மட்டுமே உரித்தான, படத்துக்கு சம்மந்தமே இல்லாத உக்கமொக்க காமெடி சீன்ஸ், வேலைக்காவாத டைலாக்ஸ், இந்த மாதிரி காமெடிக்கான தனி ட்ராக்கெல்லாம் இப்போ யாருமே பண்ணுறதில்ல. படத்தோட ஒட்டிய காமெடி தான் வருது. ஆனால் இவர் இன்னும் 1999 இருக்காரு. ஏற்கனவே விக்ரம் சூர்யாலாம் எப்படி ஃபயராக பேசுவாரோ அதே தோனையில் அருண் விஜய் நடிச்சிருக்காரு. அவர் நடிப்புக்கு இது புதுசாக இருந்தாலும் பார்க்குற நமக்கு ரொம்ப பழசாக இருக்குது. இந்த படத்துடைய கதையை பார்த்தீங்கன்னா, கதைன்னு என்ன சொல்கிறது, ஏற்கனவே டைரக்டர் ஹரி எடுத்த எல்லா படத்துலேருந்து அங்கிருந்த நல்ல நல்ல 4-5 சீன்ஸை பொறுக்கி ஒன்று கோர்த்து இந்த படத்தை எடுத்து வச்சிருக்காரு. 6 படத்துலேருந்து அண்ணன் தம்பிகளான வில்லன் பிரதர்ஸை தூக்கி இதில் வச்சிருக்காரு. கோவில் படத்துலேருந்து மத ஒற்றுமை பற்றி பேசுகிறாரு. அருள் படத்துலேருந்து அப்பா சென்டிமெண்ட் எடுத்துக்கிறாரு. வேல் படத்துலேருந்து குடும்ப சென்டிமெண்ட்டை தூக்கி வச்சிருக்காரு. அடுத்து பூஜை படத்தில் வந்த பணக்கார ஃபேமிலி பேக்ரவுண்டை தூக்கி வச்சு எல்லாரையும் ரொம்ப போஷாக காட்டுறாரு. இதுதான் இந்த படத்துடைய கதை. இல்லை வேறு டைரக்டர் ஹரி, நான் அப்டேட் ஆகிட்டேன், இன்றைக்கி ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி படத்தை எடுத்திருக்கேன்னு எல்லா யூடியூப் சேனலும் உட்காந்து பேசிட்டுருக்காரு. வாய் கூசாமல் போய் சொல்கிறாரு. இவர் அப்டேட் ஆனது ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும்தான், படத்தில் வந்த ஃபைட் சீன்ஸ் எல்லாம் சிங்கிள் டேக்கில் எடுத்து வச்சிருக்காரு. அதுதான் இன்றைக்கி இருக்க ட்ரெண்டுக்கேற்ற சினிமாவாம். அவருடைய புரிதலை பார்த்தீங்களா, பாவம் பச்சை பிள்ளையாக இருக்காரு. சரி, அப்படி கஷ்டப்பட்டு எடுத்த அந்த ஃபைட் சீன்ஸுக்காச்சு நல்ல பேர் ஹரிக்கு போகமான்னு பார்த்தா அப்படிலாம் கிடையாது. சிங்கிள் டேக்லேயே ஃபுல் ஃபைட்டு நடித்ததுக்காக அருண் விஜய்க்கும் அதை கொரியோகிராஃபி பண்ண ஸ்டன் மாஸ்டருக்கும் தான் அந்த பேர் பேசுகிறோம். ஆக மொத்தம் யானை படம் எடுத்ததால் டைரக்டர் ஹரிக்கு எந்த ஒரு பெரிய நல்ல பேர் வந்து சேரல. சொல்லப்போனால் சூர்யா ஃபேன்ஸ்லாம் அப்பாடா நம்மளால் கிரேட் எஸ்கேப்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உண்மை, எதற்கும் துணிந்தவன் படத்தை கூட இதை கம்பேர் பண்ணும்போது அப்படி ஒன்றும் யானை ஒன்றும் மோசம் இல்லை. சூர்யாக்காக எழுதின கதை தான் அது. சொல்லப்போனால் நிறைய சீன்ஸில் அருண் விஜய் டைலாக் டெலிவரிலாம் சூர்யாவை பார்க்குற மாதிரி தான் இருக்குது. இந்த படம் கிரிட்டிக்கலி நெகட்டிவ் ரிவ்யூ வாங்குறதால இந்த படம் ஒரு ஃப்ளாப் படம், இது ஓடாத படம் அப்படின்னு நீங்கள் நினைக்க தேவையில்லை. ஏன்னா டைரக்டர் ஹரி எடுத்த சூர மொக்க படமான பூஜை, வேங்கை, சாமி ஸ்கொயர்லாம் கூட அட்டர் ஃப்ளாப் ஆனதில்லை. கலெக்ஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த படங்களும் ஒரு ஆவரேஜ் ரேட்டிங்லாம் வந்து நின்றுச்சு. அதே மாதிரி தான் இந்த யானை படமும் நிச்சயம் பிலோ ஆவரேஜோ ஃப்ளாப் ஆகிறதுக்கு சான்ஸே இல்லை. அதனால் முதலுக்கு கொஞ்சமும் மோசமில்லாத படம் தான். ஆனால் எங்களுடைய டார்கெட் ஆடியன்ஸ் நம்ம இல்லை. இந்த படம் எந்த ஏஜென்ட்லையும் பெருசாக ஓடாது. ஆனால் பிஎன்சியில் நிச்சயம் இந்த படம் ஓடும். ஏன்னா இந்த படம் அக்மார்க் அவங்களுக்காக எடுக்கப்பட்ட படம். டிவியில் மட்டும் இந்த படத்தை போட்டாங்க, லேடிஸ் படத்தில் ஏதாச்சும் ஒரு 2 சீன் பார்த்தா போதும், மிச்ச படத்தை முழுசாக உட்காந்து பார்த்துருவாங்க. அந்த அளவுக்கு அவங்களை கட்டி இழுக்கிற அளவுக்கு எக்கச்சக்க சென்டிமெண்ட் சீன் உள்ள வச்சுருக்காங்க. அருண் விஜய்க்கு இது ஒரு பேர் சொல்லக்கூடிய படம். இந்த படத்தின் மூலமாக நிச்சயம் அவருடைய மார்க்கெட்டும் சம்பளமும் உயரும், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. என்ன டைரக்டர் ஹரிக்கு இப்படி ஒரு படம் எடுத்ததால் மீண்டும் நம்பர் 1 மார்க்கெட் பிடிக்கிறதுக்கெலாம் வாய்ப்புகளே இல்லை. இன்னும் கரண்ட் சினிமாவை பற்றி அவர் நிறைய படிக்கணும். சமீபத்தில் வந்த என்னென்ன படங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னு கேட்டால், நான் எந்த படமும் பார்க்குறதே இல்லை, எனக்கு என் படத்துடைய வேலையை அதிகமாக இருக்குது, நம்ம வேலையை நம்ம கரெக்டாக செஞ்சால் போதாதான்ட்டு பாலச்சந்தர் காலத்தில் கொடுத்த இன்டர்வியூவே இன்னும் கொடுத்துட்ருக்காரு. சமீபத்தில் எப்படி படம் எடுக்கிறாங்க, சமீபத்தில் வந்த படங்கள் எப்படி இருக்குது, அந்த படத்தை பார்க்கறது கூட நேரம் இல்லையா அவருக்கு. என்ன மாதிரி படங்கள் மக்கள் ரசிக்கிறான்னு தெரியாமே ஒரு தனி உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்காரு. இதான் நல்லா இருக்குன்னு அவர் ஒரு கண்ணோட்டத்தில் இருக்காரு. அவருடைய தெனாவிட்டு திமுரு ஓவர் கான்ஃபிடென்ட்க்கு மக்கள் கொடுத்த பரிசு என்னன்னா, இந்த படம் கடந்த சனி ஞாயிறு கூட எந்த தேட்டருமே ஹவுஸ்ஃபுல் ஆகலை. ரொம்ப சுமாராக தான் டிக்கெட் புக்கிங் நடந்தது. அதுலேருந்தே தெரிஞ்சிருக்கோம் இந்த படம் எந்த அளவுக்கு அடி வாங்கியிருக்குன்ட்டு. அதுவும் ஹரி ட்ரேட்னு சொல்லக்கூடிய மகா மட்டமான காமெடி ட்ராக்ஸ் இந்த படத்துலேயும் இடம் பெற்றிருக்கு. இந்த படத்தில் நிறைய சென்டிமெண்ட் சீன் இருக்குது. இவர் வச்சிருக்க சென்டிமெண்ட் சீன்லேயே உச்சக்கட்ட அழுகை காட்சி எங்கே வருதுன்னா, அவர் இந்த படத்தில் வந்த காமெடி சீன்ஸில் தான். படம் பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் நரக வலி ஏற்படுத்துகிறாரு. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா ரொம்ப 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 சுமாரான படம். படம் பார்த்துட்டு வந்த யாருமே இந்த படத்தை ரொம்ப மொக்கையாக இருக்குது, மட்டமாக இருக்குன்னு சொல்லவே மாட்டாங்க. ஆனால் ஒரு வாயும் படத்தை ஆஹா சூப்பர், இந்த சிங்கம் ஃபஸ்ட் பார்ட்டை பார்த்துட்டு தேட்டரில் வெளியே வந்தவங்களை முகத்தை பார்க்கணுமே, அவ்வளோ புரிப்பு இருக்கும். அந்த பேரையெல்லாம் ஹரி திரும்ப எடுக்க வாய்ப்பே இல்லைன்னு நன்றாக தெரிகிறது. எனக்கு இந்த படம் ஓகே தான். என்ன கொஞ்சம் பெருசாக எதிர்பார்த்தேன், ஆவரேஜ்னு ஒரு பேர் எடுத்ததுக்காகவே இந்த படத்துக்கு தாராளமாக 100 மார்க் கொடுக்கலாம். மிச்சம் 40 லாஸ் எதுக்குன்னா ரொம்ப ரொம்ப அதரப்பழசான டைரக்ஷன் இது. அடுத்த படத்தில் சந்திப்போம். ஓனா குஷ்புங்க படுத்தா போதும் ஐயா, உன் பக்கத்துல உட்கார்ந்தே தப்பா போச்சு. இந்தப்பா அந்த லாஸ்ட்ல எனக்கு ஒரு சீட்டு போடுங்கப்பா, சும்மா சிலுக்கு சும்மா தான் குஷ்பு அப்படி இப்படின்னு சொல்லி வெறுப்பேத்துறோம், பேச விட மாட்டேங்கிறாயா.